பிரைஸ் த லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை இந்த பைபிள் இன்டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். தேவன் ஆதாமுக்காக ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் அநேக விருட்சங்களை வைத்து அதிலே மிக முக்கியமான இரண்டு விருட்சங்களை வைத்தார். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அந்த விருட்சத்தின் கனியை ஆதாம் புசித்ததினாலே என்ன நடந்தது என்று சொல்லி கடந்த வீடியோவில் ஆதாம் அடைந்த மரணங்கள் என்று சொல்லி நான் வீடியோ பதிவிட்டிருக்கிறேன். அதையும் பார்த்து பயனடையும்படி அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான விருட்சம் ஆதியாகமும் 3:24 அவர் மனுஷனை துரத்துவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஜீவ விருட்சத்தை உருவாக்கினார், ஏதேன் தோட்டத்திலையும் வைத்திருந்தார். ஆனால் எப்பொழுது ஆதாம் பாவம் செய்தானோ ஆதாமை அந்த தோட்டத்திலிருந்து வெளியே துரத்துவிட்டு அதை காக்கிறார். எப்படி காக்கிறார் என்று சொன்னால் அதற்கு கேருபின்களை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் சுடரொளி பட்டயத்தையும் வைத்து அதனுடைய வழியையும் பாதுகாக்கிறார். ஏன் தேவன் இப்படி செய்ய வேண்டும்? ஏன் அந்த விருட்சத்தின் கனியை ஆதாம் புசிக்க கூடாது என்று துரத்திவிட்டார்? இதற்கு பதில் ஆதியாகமம் 3:22 22 நாம் வாசிப்போம் என்றால், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. இங்கே ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆதாம் நித்திய ஜீவியாக படைக்கப்பட்டான். ஆனால் ஆதாம் என்ன செய்தான்? புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்ததினால் அவனுக்குள் பாவம் வந்தது. இப்பொழுது மனிதன் பாவியாயிருக்கிறான். இந்த பாவத்தோட அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து இந்த பாவத்தோட நித்திய ஜீவியாய் இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டமாயிருந்தது. அப்போ மனிதனுக்காக படைக்கப்பட்ட இந்த தோட்டமும் இல்லை, மனிதனுக்காக படைக்கப்பட்ட அந்த ஜீவ விருட்சமும் இல்லை. எதற்காக அதை பாதுகாத்திருக்கிறார் தேவன்? வெளிப்படுத்தல் 2:7 வாசிப்போமானால், ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. அங்கே ஏதேன் தோட்டத்திலும் ஜீவ விருட்சம் மத்தியில் தான் இருந்தது, இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஜீவ விருட்சமும் மத்தியில் தான் இருக்கிறது. இதை இரண்டும் நாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது யாருக்கு இதை தருகிறார் என்று சொன்னால், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தருகிறேன் என்று எழுதியிருக்கிறது. ஆதாம் என்ன செய்தார்? பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, சாத்தான் காட்டின ஆசையை ஜெயிக்க முடியவில்லை, ஆகையால் விழுந்து போனான். ஆனால் யாரெல்லாம் நம்மில் ஜெயம் கொள்ளுகிறவளா இருப்போமோ, பாவத்தை ஜெயிக்கிறவன், பிசாசை ஜெயிக்கிறவன், உலகத்தை ஜெயிக்கிறவன், உலகத்தின் ஆசைகளை ஜெயிக்கிறவனுக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தேவன் கொடுக்க போகிறார். அடுத்தது வெளிப்படுத்தல் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை செய்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் என்ன செய்தார்? கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த மரத்தின் கனியை ஆதாம் புசித்தான். அந்த கனியில் பாவம் இருக்கிறதா? இல்லவே இல்லை, அந்த கனியில் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய கட்டளைகளை மீறுவதுதான் பாவமாய் எண்ணப்படுகிறது. இங்கே ஆதாம் தேவனுடைய கட்டளைகளை மீறி அதை புசித்து பாவத்தை பெற்று நித்தியத்தை இழந்தான். ஆனால் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடந்து
உலகத்தை ஜெயித்தோம் என்று சொன்னால், பாவத்தை ஜெயித்தோம் என்று சொன்னால், அந்த ஜீவ விருட்சத்தை தேவன் நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோமா? ஆகையால் பிரியமானவர்களே, ஆதாம் பாவத்தினாலே தேவனுடைய வார்த்தைகளை மீறினவனாக அவன் மரணத்தை ருசி பார்த்தான். நாமோ பாவத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை போல உலகத்தையும் பாவத்தையும் ஜெயித்து தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நித்தியத்துக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.